CMA Inter Group 1 Paper 5 Financial Accounting Exam Point of View எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டடி நோட் 1-4 ஒரு வீடியோவாகவும் ஸ்டடி நோட்ஸ் 5-8 இன்னொரு வீடியோவாகவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டடி நோட்ஸ் 9-12 என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன சம்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டடி நோட் 9 ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். இதில் சம்மில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் இந்த மூணு கால்குலேஷனில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 4 சிச்சுவேஷன் சம்ஸு இந்த சாப்டர் ஆரம்பத்திலேயே நம்ம புக்கில் இருக்கும். அந்த 4 சிச்சுவேஷன் சம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையர் பர்ச்சேஸில் ரீபொசஷன், ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணாமல் விடும்போது ஹையர் வெண்டர் ரீபொசஷன் எடுத்துக்கிறதுக்கு ரைட் வரும். அந்த ரீபொசஷன் கம்ப்ளீட் ரீபொசஷன் அண்ட் பார்ஷியல் ரீபொசஷன் ரெண்டு டைப் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் சம பார்த்துக்கோங்க. அந்த பார்ஷியல் ரீபொசஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக பார்க்கணும். ஹையர் வெண்டர் எந்த வேல்யூ அக்ரீடு வேல்யூக்கு எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி, ஹையர் பர்ச்சேஸர் என்ன வேல்யூவில் அதில் அக்கௌண்ட்ஸில் வச்சுருக்காரு அவரோட புக்ஸில், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை லாஸ் ஆன் டிஃபால்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பை த ஹையர் பர்ச்சேஸர் அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேஷனை பார்த்து அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டடி நோட் 10 பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சாப்டர். இதில் டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ், இன்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் ரெண்டு டைப்புக்கும் சம்ஸ் இருக்கும். டிபெண்டன்ட் பிரான்ச்சஸில் மூணு மெத்தடு நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்ப்போம். ஒன்று ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட், ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தட், டெப்டாஸ் மெத்தட், மூணு மெத்தட் இருக்குது. இந்த மூணு மெத்தடுக்குமே சம் பார்த்துக்கோங்க. பிரான்ச் இம்பார்ட்டண்ட் தான், இதில் மூணு மெத்தட்லேயுமே சம் பார்க்கணும். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸாக இருக்கும்போது பிரான்ச்சோடைய புக்ஸில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் கொண்டு வந்து ஹெட் ஆஃபீஸுடைய புக்ஸில் என்ட்ரி போடுறது, அது இன்கார்பரேஷன் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் இன் த ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர், ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு குட்ஸை அனுப்பும்போது செல்லிங் ப்ரைஸில் அனுப்புது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின், தட் இஸ் லோடிங் இன் த ஸ்டாக், ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாக்கில் அந்த லோடிங் இருக்கும். இது ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் ரிசர்வை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் தான் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது. அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அந்த சம பார்த்துக்கோங்க. அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாக் ரிசர்வ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் படிங்க. ஸ்டடி நோட் 11 கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ஒரு 3-4 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தியரி சாப்டர் தான் அது. இதுவும் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ஸ்டடி நோட் 12 லாஸ்ட் ஸ்டடி நோட், இதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நமக்கு மொத்தம் 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபஸ்ட் குரூப்பில் இருக்குது. AS 1 டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ், AS 2 இன்வென்ட்ரிஸ், AS 7 கான்ட்ராக்டு, AS 9 ரெவன்யூ ரெகக்னிஷன், AS 10 PPE. இந்த 5 தான் இருக்குது. ஸோ இந்த 5லேயுமே நமக்கு புக்கில் இருக்கிற சம்ஸு அதை பார்த்தீங்கனாலே அதே மாடலில் தான் நமக்கு எக்ஸாம்லேயும் வரப்போகுது. இல்லை ஸ்டடி நோட்டை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகிருக்கு. இன்டேஎஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இன்டரில் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் AS 1, 2, 7, 9, 10 இதுக்கு ரிலேட்டடான இன்டேஎஸ் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்குது. அது மட்டும் நீங்கள் கவர் பண்ணினா போதும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இன்டேஎஸ்க்கும் உள்ள கம்பாரிசன் அண்ட் டிஃபரன்ஸ் இந்த ஓவர் அந்த 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டும், நம்ம சிலபஸில் இருக்க 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டும் இதை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எப்படி படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத மூணு வீடியோஸில் நம்ம டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நல்லா தரோவாக பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியலை தாண்டி எங்கேருந்தும் உங்களுக்கு சம்ஸோ எதுவுமோ வரப்போகிறது இல்லை. ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஸோ இதே சம்மும் வரலாம், அல்லது இதை பேஸ் பண்ணி வேறு சம்ஸும் வரலாம். நமக்கு ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா ரெண்டும் எதுவும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணினாலே ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆஃப்லைன் எக்ஸாமில் நம்ம ஃபார்மேட் எல்லாம் போட்டு எழுத வேண்டியது இருக்கும், அந்த டைம் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமில் குறையும். ஸோ கால்குலேஷன் ரஃப்பாக போட்டு கூட நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு ரெடியாகிற மாதிரியே
ஃபார்மெட் வைஸ் போட்டு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியே பழகிக்கங்க. ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புக்கு ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணினாதான் ஒன் வேர்டு எங்கேருந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் எழுத முடியும். அதனால் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் இதே சேனலில் போட்டிருக்கோம், நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னால் எப்படி படிக்கணும்னு சொல்லி எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், ஆர்டிபி, எம்டிபி அண்ட் ஒர்க் புக், எம்சிக்யூ, இந்த இதை கவர் பண்ணினாலே நமக்கு போதும். 70 marks நம்மளால் குறைஞ்சது 70 marks நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட், அடுத்தது எந்த சப்ஜெக்ட்டுக்கு போடலாம், வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடலாம்.